இன்னும் சொல்ல போனா அவர் திட்டுற மாதிரி தானே நானும் நடந்துகிட்டேன். அப்புறம் பிரகாசே, என்ன பிரகாசே வான்னு கூட சொல்லாம உட்காருங்க. அதான பார்த்தேன். அப்புறம் சார் யாரு வேண்டி வருது? ஐயா நாங்க கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, நீங்க அப்படி இருங்க, நீங்க உட்காருங்க. அப்புறம் பிரயாசே வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதுக்கு என்னன்னு, உங்க புண்ணியத்துல நல்லதான் போகுது. நான் சொல்லல, பிரகாஷ் நம்ம ஆளு, நன்றி மறக்காத சிங்கம்னு. சரி விஷயத்துக்கு வருவான். அப்புறம் பிரகாஷே, இவர் பேரு கலிய பெருமாள், கான்ட்ராக்டர். இதனால் வரைக்கும் திருச்சியில பெரிய அளவுல பண்ணிட்டு இருந்தவரு. என்ன பண்ணவரு? என்னப்பா இப்படி கேக்குற? எல்லாம் கட்டுறது இடிக்கிறது தான் நமக்கு தெரிஞ்ச பார்ட்டி. அதே மாதிரி இங்கேயும் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுன்னு நினைக்கிறாரு. நம்ம தான் எல்லாம் பண்ணி கொடுக்கணும். சரிங்கண்ணா. சார் பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருக்கீங்களா? அட என்ன பிரகாஷ், நாலு பேர் பாக்குற மாதிரியா? நான் எல்லாத்தையும் பேசிட்டேன். நான் சொன்னபடி வழக்கமா தர்றது தான். என்ன சார், ஓகே தானே? எனக்கு ஓகே தான். என்ன பிரகாஷ், அவருக்கு ஓகே தான், உனக்கு ஓகேவா? அண்ணா நான் கேட்ட பேப்பர்ஸ் அது இல்ல, டாக்குமெண்ட்ஸ். டாக்குமெண்டா? என்ன வேணும் சொல்லு, முடிச்சிருவோம். பார்ட்டி பெரிய பார்ட்டி, இனி எப்பவும் நம்ம கிட்ட தான் தொடர்ந்து வரும். அப்படியே திருந்த மாட்டானுங்க. என்ன பிரகாஷ் சொல்லு, எவ்வளவு வேணும்? அண்ணா இனி நான் லஞ்சம் வாங்குறதா இல்ல? பிரகாஷ் என்னண்ண, நல்ல விஷயம் சொன்னா சந்தோஷப்படாம ஷாக் ஆகுறீங்க. என்ன பிரகாஷ் விளையாடுற நீயே? இல்லண்ண நான் சீரியஸா தான் சொல்றேன். பிரகாஷ் சாரிண்ண, அப்பா கிட்ட சத்தியம் பண்ணிட்டேன். அதுக்கு மேல என் மகா மேலையும் என் பொண்டாட்டி மேலையும் மனசெலவில் லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்கேன். இனி அந்த தப்ப செய்யறதா இல்ல, அசிங்கமா இருக்கண்ணா. என்ன நீங்க இவரை பார்த்தா எல்லாம் முடிஞ்சிடும் சொன்னீங்க, இவர் என்னடா லஞ்சம் வாங்க மாட்டேன் அது சொல்றாரு. என்ன பிரகாஷ் சட்டுன்னு கள்ள தூக்கி தலையில போடுற? உன்னை நம்பிதானப்பா நான் அவ்வளவு பார்ட்டியும் கூட்டு வந்தேன். இனி யார போய் நான் எங்க பிடிப்பேன்? என் பொழப்ப என்ன பாக்குறது? தப்ப நினைக்காதீங்க, இனி அந்த மாதிரி வேலை எதுவும் என்னால செய்ய முடியாது. என்ன மன்னிச்சிருங்க, என்னால அதை செய்ய முடியாது. இன்னும் சொல்ல போனா பேப்பர் சரியா இருந்து எல்லாம் ஒழுங்கா இருந்தா ஒரு பைசா செலவு இல்லாம நானே முடிச்சு தரேன். அதுல எந்த குறையும் வைக்க மாட்டேன். மத்தபடி நீங்க ஒரு அண்ணனா இந்த பக்கம் வாங்க போங்க, பேசுவோம் பழகுவோம். இனி லஞ்சங்கிற பேச்ச மட்டும் எடுக்க வேண்டாம். தம்பி என்ன, எந்த காலத்துல இருக்கீங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க? அண்ணன் யாருன்னு தெரியாம இன்னொரு வார்த்தை பேசுன கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன். அவரே அமைதியா இருக்காரு, நீ என்ன சொல்ற? என்னண்ணா இது ஏரியா? அதான் தம்பி எல்லாத்தையும் சொல்லுது இல்ல. அப்புறம் என்ன? சரி பிரகாஷ், நீ திருந்திட்டேனா அதுக்காக என்ன பண்ண முடியும்? நீ இத்தனை மாசமா பண்ணி கொடுத்ததே பெரிய விஷயம். நீயாவது திருந்திட்டேன்னு சொல்றிய. நாங்க தான் அது மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாம அங்க இங்கே அலைஞ்சுக்கிட்டு இதே புழப்பா இருக்கும். நீ திருந்தினது நல்லதுதான், ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரகாஷ். இப்போ நீ ஜெய் ஹிந்த் விலாஸ் வீட்டு பிள்ளைன்னு நாலு இடத்துல பெருமையா சொல்லிக்கலாம் பாரு, சந்தோஷமா இருக்கு பிரகாஷ். ஆனா அண்ணன மறந்துடாத, வரட்டுமா? ரொம்ப தேங்க்ஸ். எங்க இதை சொன்னதோ நீங்க கோச்சுப்பீங்க, சங்கடப்படுவீங்கன்னு நினைச்சேன். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கண்ணா, ரொம்ப நன்றிங்க. பிரகாஷ், நம்மளை பொறுத்த வரைக்கும் யாரையும் எப்பவும் எங்கேயும் எதுக்கும் கட்டாயப்படுத்துறதே கிடையாது. நீ திருந்திட்டேன்னு சொன்ன பாரு, மனசுக்கு இனிப்பா இருக்குதுப்பா. வரட்டுமா? போயா. சரிண்ணா. என்னண்ணா நீங்க? அதான் தம்பியே வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசிருச்சுல, அப்புறம் என்ன வாய்?